ஒரு கப் கடலைப்பருப்பு, ஒரு மணி நேரம் ஊற வச்சது, வாழைப்பூ ஒரு கப், அதை பொடியாக நறுக்கிட்டேன். கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட வாழைப்பூ, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள், பெருஞ்சீரக பவுடர், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு வானல்ல எண்ணெய் போட்டு காஞ்ச உடனே தட்டி அதை பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். சுவையான வாழைப்பூ வரை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.